நாவலாசிரியர் லக்ஷ்மி அவர்களின் பவானி. அத்தியாயம் 1. பச்சை பசேல் என்று கண்ணை கவரும் பூஞ்சோலையின் மத்தியில் வெள்ளை வெளையரென்று ஆகாயத்தை நோக்கி கம்பீரமாக நிற்கும் அந்த கட்டடங்களை பார்த்தவுடனே அது ஒரு சர்க்கார் கட்டடம் என்று சொல்லிவிடலாம். ஆம், அது பெண்கள் கலாசாலை ஒன்றை சேர்ந்த ஹாஸ்டல் கட்டடம். அஸ்தமிக்கும் சூரியன் தன் பொன்மயமான கதிர்களை நாலாபுரமும் வாரி வீசி கொண்டிருந்தான். துக்கத்தில் ஆழ்ந்து கிடக்கும் மனதையும் மகிழ்ச்சி அடைய செய்யும் அந்த இன்பமான வேளையில் ஹாஸ்டலே குதூகலத்தில் மூழ்கியிருப்பது போல் தோன்றியது. கலகலல் என்று வெண்கல சிரிப்பு சிரித்து கொண்டு டென்னிஸ் விளையாடும் நகைகளையும் மரத்தடியில் தரை மீது கும்பலாக உட்கார்ந்து கொண்டு சிரித்து பேசி கொண்டிருக்கும் பெண்களையும் மேலும் கீழும் ஒய்யாரமாக அசைந்து உலாவிக் கொண்டிருக்கும் நாகரீக மணிகளின் தோற்றத்தையும் பார்த்தால் இவர்களுக்கு கவலை என்பது கிஞ்சித்தும் கிடையாதோ என்ற எண்ணமே சாதாரணமாக தோன்றும். அன்றுதான் வருஷ பரீட்சைக்கு பிறகு கலாசாலை மூடுகிறார்கள். மாணவிகள் யாவரும் பரீட்சையின் தொல்லையிலிருந்து விடுபட்டு தத்தம் ஊர்களுக்கு போகப் போகிறார்கள். அவர்கள் குதூகலமாக இருப்பதை பற்றி கேட்பானேன்? தோட்டத்தின் ஒரு கோடியிலிருந்த பெரிய மாமரத்தின் அடியில் மணற்பரப்பின் தரை மீது நாலைந்து பெண்கள் உட்கார்ந்திருந்தனர். அவர்களுக்குள் தாராளமாக சம்பாஷணை நடந்து கொண்டிருந்தது. ரமணி, இந்த வருஷத்துடன் உன் படிப்பு முடிந்து விடுகிறதே, பிறகு நீ என்ன செய்ய போகிறாய் என்று பங்கஜம் கேட்டாள். பிற்காலத்தை பற்றி ஒன்றும் திட்டமாக சொல்ல முடியாது, என் அப்பாவின் இஷ்டப்படி நடப்பேன் என்று கவலையுடன் பதிலளித்தாள் ரமணி. அவளுடைய பதில் மற்ற பெண்கள் மனத்தில் தங்களுடைய பிற்காலத்தை பற்றிய எண்ணத்தை கிளப்பியது. படிப்பு படிப்பு என்று மூச்சு விடாமல் படித்தோம். அதற்கும் இப்போது முடிவு வந்துவிட்டது. இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கவலை எல்லோருடைய மனத்திலும் ஏக காலத்தில் எழுந்தது. நீ என்ன செய்ய போகிறாய் மீனு என்று பங்கஜம் மற்றொரு பெண்ணை பார்த்து கேட்டாள். நான் கல்யாணம் செய்து கொண்டு புருஷனுக்கு சமைத்து போட்டு கொண்டிருக்க போகிறேன் என்று மீனு துணிச்சலாக பதிலளித்ததை கேட்ட எல்லா பெண்களும் சிரித்தார்கள். பேச்சின் நடுவே திடீரென்று பங்கஜம் கொஞ்ச தூரத்தில் ஒரு முல்லை கொடி அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு பெண்ணை எல்லோருக்கும் சுட்டி காட்டி, பெண்ணாய் பிறந்தாலும் பவானியாக பிறக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமூச்சு விட்டாள். ஏன், நாம் பெண்ணாய் பிறந்ததில் என்ன குறைவு ஏற்பட்டதாம் என்று துடுக்காக கேட்டாள் வைதேகி. ஏனோவா, பவானியை போன்ற அழகுள்ள பெண்ணை நம் கலாசாலையிலே நான் பார்த்ததில்லை. நடுத்தரமான உயரம், உயரத்திற்கேற்ற பருமன், எடுப்பான மூக்கு, அகன்ற நீண்ட கண்கள், இடுப்பு வரை தொங்கும் பின்னல் ஒன்றின் அழகு மட்டுமே எல்லோருடைய இதயத்தையும் கவர்ந்துவிடுமே என்று பங்கஜம் வர்ணித்து கொண்டிருக்கையில் வைதேகி அவளை இடைமறித்து, போதும், உனக்கு பவானியை மிகவும் பிடிக்கும் என்றால் அதற்காக இப்படி பைத்திய மாதிரி அவள் அழகை வர்ணித்து கொண்டிருக்க வேண்டாம். நீ சொல்வது போல் பவானி பிரமாத அழகி ஒன்றும் இல்லை, கவர்ச்சிகரமான தோற்றம் இருக்கிறது, அவ்வளவுதான் என்று கோபமாக பேசினாள். இல்லை வைதேகி, நம் கலாசாலை பிரின்சிபல் ருக்மணி அம்மாள் கூட என்று சொல்லிக் கொண்டிருந்தாள், பவானியின் கண்களை போன்று அழகிய கண்களை அவள் இதுவரை பார்த்ததே இல்லையாம், அதனால் அதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான் என்று சமாதானம் பேசினாள் மீனு. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் ஒத்துக்கொள்ள போவதில்லை. ஒன்றரை கண் டோரி யாராயிருந்தாலும் கொஞ்சம் மையை லாவகமாக பூசிக்கொண்டால் கண்களுக்கு அழகு கொடுத்து விடுகிறது. பவானியின் அழகு முழுவதும் செயற்கையே என்பது என் அபிப்பிராயம் என்று பிடிவாதமாக வைதேகி சொன்னது அதுவரை பேசாமல் உட்கார்ந்திருந்த ஜானகியின் கோபத்தை தூண்டிவிட்டது. ஆமாம், நீ கூடத்தான் அன்று நடந்த டீ பார்ட்டிக்கு கண்களில் மையை அப்பி கொண்டு வந்திருந்தாய். ரொம்ப அழகா இருந்தாய் என்று நினைத்து கொண்டாயாக்கும். பாதி கண்ணம் வரை வழிந்த மையுடன் நீ பூனைக்குட்டி மாதிரி இருந்ததை இப்பொழுது நினைத்து கொண்டாலும் சிரிப்பு சிரிப்பாய் வருகிறதே. எல்லா நாகரிகமும் சில பேருக்குத்தான் பொருந்தும், அதையாவது ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்டாள். எல்லோரும் கொள்ளென்று சிரித்து விட்டார்கள். வைதேகியின் முகம் அவமானத்தினால் கருத்தது. ஆனாலும் தொடர்ந்து பிடிவாதமாக, நீங்கள் எல்லோரும் என்னதான் சொன்னாலும் நான் பவானியை ஒரு அழகி என்று ஒப்புக்கொள்ள மாட்டேன். அவள் செய்கிறதெல்லாம் தாம்பீகமும் கர்வமுமாய்தான் இருக்கிறது. அவள் ஒற்றை மூக்கில் அணிந்திருக்கும் வைர எட்டுக்கள் பேசரியும் காதுகளிலே மின்னும் வைரத்தோடுகளையும் நீக்கிவிட்டால் அவள் நம்மை போல் சாதாரண ரகத்தை சேர்ந்தவள்தான் என்று வைதேகி மடமட என்று பேசினாள். இதை பொறுக்க மாட்டாமல் கோமதி திடீரென, அதெல்லாம் கிடக்கட்டும் வைதேகி, பவானியின் அழகை விட்டு தள்ளு,
அவள் மற்ற விஷயங்களிலாவது நம்மை விட உயர்ந்தவள் என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? வகுப்பில் அவள் மிகவும் கெட்டிக்காரியாக இல்லையா? பிஏ படித்தும் நாலு வாக்கியம் சேர்ந்தாற்போல் இங்கிலீஷில் பேச தெரியாமல் தப்பும் தவறுமாக உளரும் சில பெண்களை போலில்லாமல் பவானி இங்கிலீஷில் பேசினால் இன்று முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கலாமே. தமிழில்தான் சொல்லேன், அவளுக்கு இருக்கிற தேர்ச்சி உனக்கும் எனக்கும் எங்கே இருக்கிறது என்று கூறி முடித்தாள். மற்ற விஷயங்களை விட்டுவிட்டாயே, எவ்வளவு இனிமையாக பாடுவாள், எப்படி அற்புதமாக வீணை வாசிப்பாள் தெரியுமா? எல்லா விதத்திலும் அவள் கெட்டிக்காரி, அதிர்ஷ்டசாலிதான். அப்பாவிற்கு ஒரே பெண், செல்லப்பெண், பணக்காரி, அவளை கல்யாணம் செய்து கொள்கிறவன், கொடுத்து வைத்தவன் என்று ஜானகி சொல்லி பெருமூச்சு விட்டாள். நீங்கள் எல்லோரும் பவானியின் விசிறிகள் போல் இருக்கிறது, அதனால்தான் ஒரே முட்டாக இப்படி அவளை புகழ்கிறீர்கள். அவளுக்கு தான் என்ற கர்வம் அதிகம் உண்டு. எப்போதும் அவள் குடும்ப பெருமைதான் அவளுக்கு. எல்லோரையும் விட தான் ஒரு படி உயர்ந்தவள் என்ற எண்ணம். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு அகம்பாவம் ஆகாது என்று வைதேகி கூறி உதட்டை பிதுக்கி தலையை ஆட்டினாள். இப்படி எதிர்வாதம் செய்ததினாலோ என்னவோ அவளுக்கு மூச்சு தடுமாறியது. இதுவரை தூரத்தில் தனியாக உலாவிக் கொண்டிருந்த பவானி தன் சிநேகிதிகள் மாமரத்தடியில் உட்கார்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை கவனித்து அந்த பக்கம் வர திரும்பினாள். போதும், பவானி வருகிறாள், அவளை பற்றி இனியும் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம் என்று மீனு எச்சரிக்கவே பவானியின் அழகை பற்றிய விவாதம் முடிவிற்கு வந்தது. அத்தியாயம் 2. பவானி தன் சிநேகிதிகள் பக்கம் வந்தவள் புன்னகையுடன் தானும் அந்த மரத்தடியில் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். இந்த வருஷம் படிப்பிற்கு பிறகு மீனு கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறாளாம், நீ என்ன செய்ய போகிறாய் பவானி என்று பங்கஜம் எடுத்த எடுப்பிலேயே கேட்டாள். பவானிக்கு பேச இடம் விடாமலே வைதேகி மேலே எம்ஏக்கு படிப்பாள் போல் இருக்கிறது என்று கூறினாள். இல்லை, பிஏ பட்டத்துடன் நான் வீட்டில் இருந்து விட போகிறேன். ஆசைக்காக நான் படித்தேனே ஒழிய உத்தியோகம் செய்ய படிக்கவில்லை, அதனால் என்று பவானி பழிச்சென்று பதிலளித்தாள். வீட்டில் இருக்க போகிறேன் என்றால் என்ன அர்த்தம்? கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று சொல்லிவிட்டு போயேன் பவானி என்று கோமதி பரிகாசமாக கேட்டதும் பவானியின் முகம் நாணத்தால் சிவந்தது. இப்போது கல்யாணம் செய்து கொள்வதாக உத்தேசமில்லை என்று பவானி இழுத்தார் போல் சொன்னாள். இப்படி சொன்னவர்கள் எத்தனையோ பேர். சிவகாமியை தெரியாதா உங்களுக்கு? 3 வருஷங்களுக்கு முன்பு இதே கலாசாலையில் படித்து பிஏ பட்டம் வாங்கினாள். அடிக்கடி அவளும் தான், சி, இதென்ன வாழ்க்கை, ஸ்திரீகள் என்றோ ஜனனம் எடுத்துவிட்டால் எவனையாவது கல்யாணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுடன் சம்சார சாகரத்தில் உழல வேண்டும் என்ற விதியா? நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை, வாழ்நாட்களை சமூக தொண்டில் கழிக்கப் போகிறேன் என்று பீத்திக் கொள்வாள். நேற்று அவளிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. கல்யாணமாகி 3 வருஷங்கள் ஆகவில்லை, 2 குழந்தைகளுக்கு தாயாகிவிட்டாள். பொதுஜன சேவையாவது மண்ணாங்கட்டியாவது, குடும்பத்தை சரிவர கவனிப்பதை விட ஸ்திரீகளுக்கு உலகில் முக்கிய வேலை வேறென்றும் இல்லை என்பது என் அபிப்பிராயம் என்று எழுதியிருந்தாள். இப்படியேதான் எல்லோரும் என்று பரிகாசமாக சிரித்தாள் வைதேகி. பவானிக்கு அவள் தன்னை குத்தி பேசியது பிடிக்கவில்லை. நான் சிவகாமியைப் போல் சன்னியாசினியாக இருக்க போவதாக பிதற்றவில்லையே, இப்பொழுது கல்யாணம் பண்ணி கொள்வதாக உத்தேசமில்லை என்றுதானே சொன்னேன் என்று சுட சுட கேட்டாள். ஏன் இப்படி கொபித்து கொள்கிறீர்கள்? கல்யாணம் என்பது லேசா? கடைத்தெருவில் விற்கும் சாமானா? விலை கொடுத்து வீச நாழிகையில் வாங்கிவிட என்று மீனு நடுவில் கேட்டு வைத்தாள். படிப்பு படிப்பு என்று மூச்சு விடாமல் விழுந்தடித்து கொண்டு படிக்கிறோம், அதற்கும் ஒரு முடிவு வந்து விடுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்வதென்று யோசனை வந்து மனதை கவலைக்குள்ளாக்குகிறது. படிப்பிற்கு பிறகு உத்தியோகம் செய்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், அப்போதும் நம் வாழ்க்கையின் லட்சியத்திற்கு முடிவு ஏற்படவில்லை போல தோன்றுகிறது. என்னதான் படித்தாலும் நமக்கு நம்மை காத்து கொள்ளும் சக்தி கிடையாது. ஒரு துணை வேண்டும் என்று கல்யாணம் செய்து கொள்ள உத்தேசிக்கிறோம் என்று பிரசங்கித்தாள் கோமதி. புருஷ துணைக்காக என்று நீயாக யோசித்து கல்யாணம் செய்து கொள்ளும் வரை உன்னை யார் விட்டு வைக்கிறார்கள்? வீட்டில் இருக்கும் அத்தைகளும் பாட்டுகளுக்கும் நம்மை இல்லறத்தில் வீழ்த்துவதை விட வேறு என்ன வேலை இருக்கிறது? நம் சமூகத்தில் கன்னியாகவே காலம் கழிக்கும் ஸ்திரீகள் மிகவும் கொஞ்சம். ஐரோப்பா அமெரிக்காவிலேதான் சரியான புருஷன் கிடைக்காவிட்டால் ஸ்திரீகள் கன்னியாகவே இருந்து விடுவார்களாம். பூனை குட்டிகளுக்கும் பைத்திய ஆஸ்பத்திரிகளுக்கும் கடைசி காலத்தில் தங்கள் சொத்தை எழுதி வைத்துவிட்டு போவார்களாம் என்று மீனா லெக்சர் செய்தாள்.
ஹைஸ்கூலில் சின்னஞ்சிறு பெண்ணாக படிக்கும்போதுதான் உத்தியோகம் செய்ய வேண்டும், கல்யாணமே செய்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதற்கு பிறகு கலாசாலையில் காலை வைத்ததும் உலகமே காதல் மயமாக தோற்றமளிக்கிறது. கலாசாலை படிப்பு முடிந்ததும் நமக்கு வாழ்க்கையில் ஸ்திர எண்ணம் ஏற்படுகிறது. கல்யாணம் செய்து கொண்டு எல்லோரும் போல வாழ வேண்டும் என்ற ஆசை நமக்கும் ஏற்பட்டு விடுகிறது. இதையெல்லாம் பார்த்தால் சில சமயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு எதற்காக படித்தோம் என்று கூட தோன்றிவிடுகிறது. பேசாமல் வீட்டில் இருக்கும் அம்மாக்களை போல் 15வது வயதிலேயே கல்யாணம் பண்ணிக்கொண்டு குடித்தனம் செய்ய ஆரம்பித்திருந்தால் பிற்கால வாழ்க்கையை பற்றி தற்போது நமக்கு ஏற்பட்டிருக்கும் கவலை கூட ஏற்பட்டிருக்காது என்று பங்கஜம் சொன்னாள். வீட்டில் குடித்தனம் செய்யும் ஸ்திரீகள் மட்டும் ரொம்ப விச்ராந்தியாக இருந்து விடுகிறார்களாக்கும். அவர்களும் தான் என்ன வாழ்வு வேண்டியிருக்கிறது? விடிந்ததும் விடியாததுமாக புருஷனுக்கு பொங்கி போட்டுக்கொண்டு உல்லாசமாக ரிக்ஷாவில் உட்கார்ந்து கொண்டு அடுக்கு புஸ்தகங்களை மடிமேல் தாங்கி கொண்டு உலகத்தையே அலட்சியமாக நோக்கும் பாவத்தில் நகத்தை கடித்து கொண்டு கலாசாலை செல்லும் பெண் போல் நாமும் இருக்கக்கூடாதா? எதற்கெடுத்தாலும் கலகலை என்று பல்லை காட்டி நகைக்கும் இவர்களுக்கு வீட்டில் உப்பில்லை பருப்பில்லை என்ற கவலை ஏதாவது உண்டா என்று நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறார்களே. ஆக மொத்தத்தில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன. எப்பொழுதும் தூரத்து பச்சை கண்களுக்கு குளிர்ச்சியாக தோன்றும் என்று பவானி பேசினாள். அதெல்லாம் விட்டு தள்ளு. இப்போது நாம் எல்லோருமே கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். எங்கே ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் என்பதை மறைக்காமல் சொல்லுங்கள். ஒவ்வொருவருடைய லட்சியங்கள் மற்றவருக்கு தெரியட்டும் என்று வைதேகி சொல்லவே எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள். பங்கஜம் தான் எல்லோருக்கும் முதலாக பேச ஆரம்பித்தாள். நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகும் புருஷன் 25 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. சிகப்பாகவும் ஒல்லியாகவும் உயரமாகவும் இருக்க வேண்டும். சுருட்டை கிராப்பு தலையும் புல்ட் சூட்டுமாக நாகரிக ரகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். பெரிய வேலையில் இருக்க வேண்டும். நாத்தனார் மாமியார் முதலிய பிக்கல் பிடுங்கல்கள் இருக்கக்கூடாது. இவ்வளவு குணம் பொருந்திய புருஷன் உன்னை என்னத்தை கண்டு கல்யாணம் பண்ணி கொள்ள வருவான்? இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசை என்றாள் வைதேகி. என் லட்சிய கணவன் 28 வயதிற்கு மேற்படாத ஒரு ரயில்வே இன்ஜினியர். மாமியார் நாத்தனார் இருந்தால் கூட பரவாயில்லை, அவர்களை என் கைக்குள் போட்டுக்கொள்ள எனக்கு சாமர்த்தியம் உண்டு என்று மீனு சொன்னாள். நான் ஒரு டாக்டரைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். மேல் படிப்பெல்லாம் படித்துவிட்டு பெரிய பிராக்டிஸ் உடைய அழகிய இளைஞரான டாக்டர் தான் என் லட்சிய புருஷர் என்றாள் வைதேகி. பேஷ் வைதேகி, உனக்கு ஆசை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பெரிய பிராக்டிஸ் உடைய டாக்டர்கள் எல்லோரும் முக்கால்வாசி பேர்கள் கிழவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆழம் பார்த்து காலை வை என்று ஜானகி பரிகாசமாக சொல்லவே எல்லோரும் கொள்ள என்று சிரித்தார்கள். பவானியின் முறை வந்தபோது அவள், என் லட்சிய புருஷர் குறைந்தது 35 வயதாவது இருப்பார். அவருடைய அழகை பற்றியும் அந்தஸ்தையை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது. ஆனால் அவர் பரந்த நோக்கமுடையவராகவும் நன்றாக படித்தவராகவும் ஆழ்ந்த அறிவுடையவராகவும் இருக்க வேண்டும். அவரே நான் என்று ஆரம்பித்தாள். ரேணுகா கையை கட்டிக்கொண்டு, நீ சொல்வது வேடிக்கையாக இருக்கிறதடி. 35 வயதிற்கு மேற்பட்டவர் கிட்டத்தட்ட கிழவராச்சே. அநேகமாக அந்த வயது உடையவர்களுக்கு கல்யாணமாகி இருக்குமே. எல்லா பெண்களும் சின்னஞ்சிறு இவர்களை தான் மணந்து கொள்ள விரும்புவார்கள். நீ சொல்வது ரொம்ப அதிசயமாக இருக்கிறதடி என்றாள். ஒருவேளை பவானிக்கு வாலிபனின் அடிமையாக இருப்பதை விட கிழவனின் காதலியாக இருக்கலாம் என்று யோசனை இருக்கும் போலிருக்கிறது என்று கேலியாக வைதேகி பதிலளித்தது பவானிக்கு ரோஷம் உண்டாக்கியது. அப்படி ஒன்றுமில்லை. 25 வயது வாலிபனை மணந்து கொள்ள நாம் எல்லோரும் 13 வயது குழந்தைகளா? பிஏ படித்து முடித்து கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவிற்கு வருவதற்குள் நமக்கு கிட்டத்தட்ட 22 வயதாவது ஆகிவிடுகிறது. அதற்கு மேல் 25 வயது வாலிபனை எப்படி மணந்து கொள்வது? புருஷர்கள் குறைந்தது 30 வயதாவது தாண்டாத வரையில் அறிவில் முதிர்ச்சி அடைவதில்லை. என்னை பொறுத்தவரையில் அசட்டு குணமும் வாழ்க்கையில் ஸ்திர எண்ணமும் இல்லாத சின்ன வயது வாலிபனை மணந்து கொள்வதை விட நல்ல ஆழ்ந்த அறிவுள்ள புருஷர் சற்று வயதானவராக இருந்தால் கூட பரவாயில்லை, மணந்து கொள்ளலாம் என்றுதான் சொல்வேன் என்று காரமாக சொல்லி முடித்தாள். அப்படி நீ சொல்லும் அந்த ஆழ்ந்த அறிவுள்ள ஞானி 35 வயது வரை பிரம்மச்சாரியாக இருப்பது நமது சமூகத்தில் துர்லபமே. அதற்கென்ன செய்ய போகிறாய் பவானி என்று குறுக்கு கேள்வி கேட்டாள் மீனு. 2வது விவாகம் செய்து கொள்பவராக இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. ஒருவருடைய குணம் தெரியாமல் கல்யாணம் செய்து கொள்ள என் மனம் சம்மதிக்காது என்றாள் பவானி.
நீ சொல்வதை பார்த்தால் உனக்கு ஒரு புருஷன் மேல் அவருடைய ஆழ்ந்த அறிவிற்காக காதல் ஏற்பட வேண்டும். அவர் குணம் பிடித்திருக்க வேண்டும். பிறகுதான் கல்யாணம் செய்து கொள்வாய் போல் இருக்கிறது. கண்டதும் காதல் என்கிறார்களே பவானி, அதற்கென்ன சொல்வாய் நீ என்று கேட்டாள் ஜானகி. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. என் மனதை கவரும் புருஷர் என்னை விட அறிவில் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பது ஒன்றுதான் முக்கியம். படித்த பெண் ஒருத்தி சாதாரணமாக தன்னை விட அதிகம் படித்தவரையேதான் விரும்புவாள். அசடனுடன் வாழ்க்கை நடத்த அவளால் முடியாது. ஆனால் ஒரு பெரிய ஞானி படிப்பில்லாத ஒரு ஸ்திரீயுடன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடும். மனிதன் ஒரு ஸ்திரீ தனக்கு சமமாக இருப்பதிலேயே பெருமை கொள்கிறான். ஆனால் ஸ்திரீயோ மனிதனுக்கு எப்பொழுதும் தாழ்ந்த ஸ்திதியில் இருந்து அவனால் ஆழப்பட ஆசைப்படுகிறாள். இதில் உலகில் நெடுங்காலந்தொட்டு ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி. இதை மறந்து நாம் எப்படி வேறு விதமாக பேச முடியும் என்று நீண்ட பிரசங்கம் ஒன்று செய்து முடித்தாள் பவானி. நீ சொல்வது வாஸ்தவம் என்றாலும் உன் கொள்கை என்னவோ எங்களுக்கு விசித்திரமாகத்தான் தோன்றுகிறது என்று வைதேகி சப்பு கொட்டினாள். எல்லோருமே ஒரே விதமாக அபிப்பிராயம் கொண்டிருந்தால் அப்புறம் உலகத்தில் சுவாரஸ்யம் இருக்காதல்லவா? அதற்காக நான் விஸ்தரமான கொள்கைகளை கொண்டிருக்கிறேன் என்று எகத்தாளமாகவே பவானி சொல்லிவிட்டு மேலே வளத்தை இஷ்டமில்லாதவளாக சட்டென்று அவ்விடத்தை விட்டு எழுந்து அப்பால் சென்று விட்டாள். அவள் சென்றதும் வைதேகி மற்ற பெண்களின் பக்கம் திரும்பி, பார், நான் சொன்னதில் என்ன தப்பு? பவானிக்கு எப்பவும் கர்வம் உண்டு என்றேனே. கல்யாணத்தை பற்றிய தன் அபிப்பிராயம் கூட நம்மை விட ஒரு படி உயர்ந்தது என்ற அர்த்தத்தில் பேசிவிட்டு போகிறாளே. வீண் கர்வி, தேவலோகத்திலிருந்து குதித்தவள் போல நினைவு. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் இவள் அகம்பாவம் அடங்காமல் போகாது என்று படபடத்தாள். போதும், எனக்கு தலைவலியே வந்துவிட்டது, வாருங்கள் போகலாம் என்று மீனு சொல்லவே பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் வைதேகி.